இன்னைக்கு வந்து இதை எதிர்க்கிறார் ஏ ராஜா அவர்கள். அன்னைக்கு டெலிகாம் மந்திரியா இருந்தபோது அவ்வளவு அற்புதமான பிஎஸ்என்எல் வருஷத்துக்கு 30,000 கோடி லாபம் சம்பாதிச்ச பிஎஸ்என்எல் இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா யாருன்னா காரணம் ஏ ராஜா அவர்கள் தான் முற்றிலும் காரணம். ஏன்னா கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் எல்லாம் டெலினாருக்கு கொடுத்தாரு, வீடியோகானுக்கு கொடுத்தாரு, ஏதோ கம்பெனி கொடுத்தாரு. அதான் இப்ப 2G கேஸே. யாரோ பெங்கால்ல இருக்கிற ஒருத்தன் வந்து 350 கோடி ரூபா கலைஞர் டிவிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றான், அந்த பணத்துல அவனுக்கு லைசன்ஸ் கிடைக்குது. சிபிஐ என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் 350 கோடி ரூபா திரும்ப கொடுத்துட்டாங்க. அது கனிமொழி சொல்றாங்க, நான் கைமாத்து வாங்கினங்க அப்படின்னு. இதை யாராச்சும் நம்புவானா இந்தியாவில்? 350 கோடி ரூபா கைமாத்து வாங்குவீங்களா? எங்கிட்ட என் பர்சில் 300 ரூபா இருக்குது, அண்ணன் பர்சில் ஒரு 200 ரூபா இருக்கு, நாங்களாம் பிஜேபி கட்சிக்காரங்க. 350 கோடி ரூபா கைமாத்து வாங்கி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இவர்கள் தான் அளித்தார்கள். குறிப்பாக ஐக்கிய முற்போக்கு கழகம், இந்த யுனைடெட் ப்ரோக்ரஸிவ் அலைவன்ஸ் யூபிஏன்னு சொல்லக்கூடியது தான் பொதுத்துறை நிறுவனங்களை காலி பண்ணவே அவங்க தான். இப்போ